ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அறுசுவை கலந்த உகாதி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மாங்காய், உப்பு, வேப்பம்பூ, மிளகுதூள், புளிக்கரைசல், பொடிச்ச வெல்லம், ஒரு பச்சை மிளகாய். ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க மாங்காவை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் புளி கரைச்சலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. புளிக்கரைசலை மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஆட் பண்ண பிறகு அதுலேயே ஆஃப் டம்ளர் வாட்டர் சேர்த்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஆஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடிச்ச வெல்லம் 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுதூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வேப்பம்பூ தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அறுசுவைகள் அதாவது உப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம முன்னோர்கள் இது எல்லாமே நம்ம லைஃப்பில் கடந்து போகணும் அப்படின்றதுக்காக உணவு முறையில் இதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் இனிய உகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.